ஹாய் தேங்க்யூ திஃபோர் யூ என்ன பண்ணிட்டு இருக்க நீ தான் ஃபர்ஸ்ட் லைக்கா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் என்ன பண்ணிட்டு இருக்க அட்டெண்டிங் லைவ் அக்கா கிளாரிட்டியா இருக்கா உங்களுக்கு இல்லை என்னோட அந்த லைவ் சாட் வரும்போது நான் கொஞ்சம் தான் தெரியுறேனா ஒவ்வொரு டைமும் இந்த இஷ்யூ தான் சொல்லிட்டே இருக்கீங்க லைவ் சாட் வரும்போது என் கண்ணு மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஹாய் அப்படியே வர வர நம்ம பேசிக்கலாம் மவுனிஷ் வந்து என்னோடய டுவெல்த் மார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்க ஆக்சுவலி எல்லா லைவ்லேயும் கண்டிப்பாக இந்த கொஸ்டினை யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் கேட்டிருக்கீங்கன்னு நான் எல்லா லைவ்லயும் சொல்லிடுறேன் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் தான் என்னோட டுவெல்த் மார்க் நாங்கள் எழுதும் போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு எழுதுவோம் அண்ட் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கா ஸ்கிரீன் கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லுங்க வெனம் கேமிங்கா நானும் ஃபார்ம் டி தான் அக்கா சூப்பர் ஹைஃபை அண்ட் முகில் காந்த் ஹாய் அக்கா ஹாய் முகில் ஷங்கர் பி ஹாய் ஹாய் ஷங்கர் அனந்த் அனந்த் ஹாய் அக்கா நான் கேட்டு பிஎஸ்சி எம்எல்டி கோர்ஸ் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அக்கா தேங்க்யூ இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு வீடியோ நோட் பண்ணீங்க பார்த்தீங்களா நீங்கள் நான் சிக்ஸ் ஓ கிளாக்கே அப்லோட் பண்ணிவிட்டேன் பாஸ்கர் ஸ்ரீ ஹாய் அக்கா ஹாய் பாஸ்கர் சோபனா ஸ்ரீ அக்கா அபவுட் பி ஃபார்ம் புக்ஸ் கா கா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு பி ஃபார்ம் எங்களோட கோ பேட்ச் ஆக்சுவலி எங்களோட கோ பேட்ச் அப்போ வந்து இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னில் ஸோ நிறைய நியூ சப்ஜெக்ட்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கு ஸோ நான் எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ஷோபனா ஷீ ஓகே அடுத்து தீர்த்த ஷஜாய் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா எஸ் ஈவினிங் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் இன்றைக்கி என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் ஸ்டோரியில் போடுவேன் பாருங்கள் என்னென்னலாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு தேவராஜ் தேவராஜ் எஸ் கிளியராக இருக்கு தேங்க்யூ அப்பர்ணா எஸ் ஹாய் அக்கா ஹாய் அப்பர்ணா ஷங்கர் பி சாப்பிட்டிங்களா நல்லா சாப்பிட்டேன் ஏதோ சொன்னேன்ல நான் வந்து நான் வந்து மூணு வகையான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் ஃபாஸ்ட் ஃபுட் தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸ்டோரியில் ஸ்ரீ சாய் அரவிந்த் அக்கா பி ஃபார்ம் ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமா ட்ரை பண்ணி பாருங்க அது உங்களோட கேட்டகிரி பொறுத்து இருக்கு அந்த பிசி எம்பிசி அதையும் பொறுத்து தீர்த்த ஷஜாய் அக்கா பிடிஎஸ் வர்சஸ் எம்பிபிஎஸ் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலி நீங்க சொன்ன எல்லா டாபிக்ஸுமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பேர் வந்தப்ப நான் சொல்றேன் இதெல்லாம் தான் நான் நெக்ஸ்ட் போட போறேன் ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி கீழே கமெண்ட் பண்ணிட்டு எதுக்கு ஹையஸ்ட் லைக்ஸ் இருக்கோ நான் அந்த வீடியோவை அடுத்தடுத்து போடுறேன்னு ஸோ உங்களோட லைக்ஸை பேஸ் பண்ணி நான் சில இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் கண்டிப்பாக பிடிஎஸ் வர்சஸ் எம்பிபிஎஸ் கண்டிப்பாக போடுறேன் அனந்த் அனந்த் அக்கா நான் பிஎஸ்சி எம்எல்டி கோர்ஸ் வீடியோ பார்த்தேன்க்கா ஓகே அதை நான் உங்களுக்காக மட்டுமே போட்டேன் நீங்கள் மட்டும்தான் அதை கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு உங்களுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ ஃபோர் என்னால் படிக்க முடியுமா கண்டிப்பா படிக்க முடியும் நீங்க டுவெல்த் மார்க் வச்செல்லாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க ஓகே எங்க கூட படிக்கிறவங்க எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வாங்கினவங்களும் தான் வந்து படிக்கிறாங்க காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மெமரைஸ் பண்ணி எழுதுறதுலாம் இருக்காது புரிஞ்சுக்கிட்டு எழுதினா போதும் உங்களுக்கு உண்மையிலே படிக்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணி படிங்க சம்திங் டு நோ நைஸ் நேம் பி டெல் குட்யூச்சர் சோபனா ஸ்ரீ அக்கா லுக்கிங் சோ கியூட் தேங்க்யூ அக்கா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா ட்ரை பண்ணி பாருங்க பட் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா உங்களோட காம்பேட்டர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சருண்ஜி சிஸ்டம் ஐ டுவெல்த் மார்க் ஃபைவ் எயிட்டி ஒன் எஸ் சி எனக்கு ஃபேம்லி கிடைக்குமா ஃபைவ் எயிட்டி ஒன்னா எவ்வளோக்கு உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தானே கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இதுல என்ன சந்தேகம் நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேயே ட்ரை பண்ணுங்க நவீன் கற்பகம் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் அக்கா நான் கங்கராச்சுலேஷன்ஸ் நவீன் நீங்கெல்லாம் வந்து ஒன் இயர் கழிச்சு உங்க காலேஜ் பற்றி நீங்கள் எனக்கு வந்து சொல்லணும் அப்போ தான் நான் வந்து யூடியூப்ல வந்து சேனலில் இருக்க மற்ற எல்லாருக்கும் வீடியோ போட முடியும் சோபனா ஸ்ரீ அக்கா பி ஃபார்ம் ஈஸியா ஈஸியாக தான் இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் தானே அப்போ நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்னா சிலபஸ் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ நீங்க வந்து டக்குன்னு படிச்சிடலாம் ஆனந்த் ஆனந்த் மெசேஜ் டெலிட் பண்ணிட்டீங்க முகமது ஷாம்ஸ் என்ன பண்ணுறீங்க அமிச்சிட்டு எடுத்துடுறீங்க ஹாய் முகமது ஷாம்ஸ் அனந்த் ஆனந்த் ஹவ் யூ நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் தட்டி விடு ஹாய்டா உன உன்னதான் ஆர்வமா நான் இருக்கேன் தீர்த்தேஷ் அஜாயம் அக்கா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ட்ரூ ஆகிடும் மை மார்க்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் டெஸ்ட் பை டெஸ்ட் ஓ சூப்பர் சம்திங் டு நோ பிஃபாம் படித்தா ரிசர்ச் ஆகலாமா பிஃபார்ம் மட்டும் படிச்சுட்டு ஆக முடியாது நீங்கள் அதுக்கப்புறம் எம்ஃபார்மும் படிக்கணும் அண்ட் கேம் மவுனேஷ் அக்கா ஃபார்ம் டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் கோர்ஸா அது நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லாம் கிடையாது சாய் அரவேந்து அக்கா ஃபார்ம் டி கோர்ஸ் இந்தியாவில் ஸ்கோப் இல்லைன்னு சொல்கிறாங்க அக்கா நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க எல்லா கோர்ஸுக்கும் எல்லோரும் எதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க தட்டி சிக்ஸ் மந்த்ஸ் தானே ஆமாம் உங்களுக்கு வந்து செமஸ்டர் டைப் தான் இன்ஜினியரிங்லாம் எப்படி சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் எழுதுவீங்க சாய் விக்னேஷா அக்கா ஃபார்ம் டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணால் போதுமா கவுன்சிலிங்ல ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா அப்படியெல்லாம் கிடையாது நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அப்ளை பண்றது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்க வெறும் முப்பது சீட்டுக்கு மட்டும் தான் ஸோ நீங்க மற்ற காலேஜஸ்ல எல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியாது அதெல்லாம் நீங்க மேனேஜ்மெண்ட்டோ இல்லை சில டீம்டு யுனிவர்சிட்டினா அவங்க காலேஜுக்குன்னு தனியாக என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க நீங்க அதுல தான் ஜாயின் பண்ணோம் நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அப்ளை பண்றது வந்து அந்த யூனிவர்சிட்டியில இருக்க தேர்ட்டி சீட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்க ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அதுதான் அண்ட் அதுல தேர்ட்டி சீட்ஸ் தான் ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீராம் ஹாய்கா காயூரிகா அக்கா பிஎஸ்டில எய்டட் இருக்கா ஃபார்டிக்கு இல்லைம்மா அப்படி எனக்கு தெரிஞ்ச எதுவும் கிடையாது மேனேஜ்மெண்ட் தான் பூர்ணிகா ஹாய்கா ஹாய் பூர்ணி சுவாதி செல்வம் ஹாய் சுரேந்திரன் சூர்யா ஹை அண்ட் நீராம் தட்டி விடு ப்ரோ உங்களுக்கு ஹாய் சொல்லியிருக்காரு அண்ட் டுவெண்ட்டி டூ பீப்புள் வாட்சிங் என்னோட ரோல் நம்பர் நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு தட்டி வீடு பிஃபார்ம் சிக்ஸ் மந்த்ஸ் தானே சொல்லுங்க ஆமா சிக்ஸ் மந்த்ஸ் தான் தேஜா நைஸ் நேம் ஹாய் தேஜா சந்தோஷ் அக்கா நீங்க எந்த காலேஜ் கண்டிப்பா நான் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் நவம்பர்ல உங்க எல்லாருக்குமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபனா ஸ்ரீ ட்வெண்ட்டி டூ நம்பர்ஸ் கா இன் லைவ் யா நீராம் போன லைவுக்கு வரலையா ப்ரோ அவங்க வந்திருந்தாங்க நீங்க தான் வரல ஷருண்ஜி தேங்க்யூ அக்கா எதுக்கு நீங்க தேங்க்யூ சொல்றீங்க சம்திங் அட் டு நோ பயோமெடிக்கல் என்ஜினியரிங் பத்தி உங்கள் கருத்து அதுவும் ஒரு நல்ல கோர்ஸ் தான் ரொம்ப அது அது படிச்சுட்டு கூட ரிசர்ச்ல போகலாம் அனந்த் ஆனந்த் அக்கா எங்களை பிளெஸ் பண்ணுங்க அக்கா நாங்கள் நல்லா படித்து நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக பிளஸ் பண்ணுறேன் உங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரேவும் பண்ணிக்கிறேன் தட்டி விடு அட் நீராம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்க தனி ட்ராக் போயிட்டு இருக்கீங்க மவுனிஷ் அக்கா ஃபார்ம் டிக்கு ஸ்கோப் இருக்கா கண்டிப்பாக இருக்குது இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் மருந்து இல்லாமல் வந்து கிடையவே கிடையாது அப்புறம் எப்படி ஃபார்மசிக் ஸ்கோப் இல்லாமல் போகும் தட்டி விடு என்னோட மார்க்கை வந்து எப்படியும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கீங்க நீங்கள் தீர்த்த ஷஜாய் அக்கா ஐயாம் கோயிங் டூ ரீட் ஸோ ஐ அம் லீவிங் அக்கா சாரி தட்ஸ் ஓகே தீர்த்த ஷஜாய் நீட் எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் பிஸி ஓகே உங்களுக்கு எப்போ நீட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அண்ட் சாய் விக்னேஷ் அக்கா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா எந்த ப்ரைவேட் காலேஜ்லையுமே கவர்மெண்ட் கோட்டா கிடையாது ஃபார்ம் டி வந்துட்டு ஃபுல்லாகவுமே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் ஓகே தீர்த்த ஷஜாய் செப்டம்பர் டுவெல் ஓகே இப்போ ஆகஸ்ட் ஓகே ஓகே நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இல்லை நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேஜா நீராம் நீங்களும் செப்டம்பர் டுவெல் சொல்லியிருக்கீங்க நீங்களும் நீட் ஆஸ்பிரண்டா தேஜா வந்துட்டு கனடாவில் ஆஃப்டர் ஃபார்ம்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும்னா என்ன எக்ஸாம் எழுதிடும் கனடாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன எக்ஸாம் தெரியலையே நான் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன் நீராம் எக்ஸாம் ஓ டுவெல்த் செப்டம்பர் டுவெல்த் எக்ஸாம்னு சொல்கிறீங்களா ஷோபனா ஸ்ரீ அக்கா ஃபார்மி ஆல்சோ பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படியே ஷவர் பண்ணுறேன் பிடிச்சிக்கோங்க அண்ட் சுரேந்திரன் சூர்யா அக்கா நீங்க எல்லா கோர்ஸும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சுரேந்திரன் நவீன் அக்கா நீங்க விஜயர் நான் வந்து சிக்ஸ்த் இயர் படிச்சுட்டு இருக்கேன் கீட் மோனி செப்டம்பர் டுவெல் நீட் எக்ஸாம் ஓகே தேங்க்யூமா சாய் விக்னேஷ்வா விக்னேஷ்வாவா விக்னேஷ் வர்றான் அவங்களோட ஃபுல் நேமு விக்னேஷ்வான்னு இருக்கு ஐடியில் அக்கா டி ப்ரைவேட் காலேஜில் இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கீட் மோனி மீ குட் அக்கா ஓகேம்மா அடுத்து நவீன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியுமா அக்கா டி அது சில காலேஜில் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க எல்லா காலேஜ்லேயும் அக்செப்ட் பண்ணுறது ஓகே தீர்த்த ஷஜாய் வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷன் நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க சரி ஓகே நல்லா போய் படிங்க அண்ட் பூர்ணிகா அக்கா அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லுங்கள் ஓகே நான் இன்னைக்கு தான் அக்ரிகல்ச்சர் பற்றி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பற்றி டே டே ட்ரீமர் ட்ரீமர் திடி விச் காலேஜ் டிட் யூ 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 ஸ்டடி டோன்ட் தமிழ் தமிழ் இல்லை ஹிந்தியில் கேட்குறீங்களே உங்களுக்கு தெரியாதா ஷுட் ஐ ஐ ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃபார் ஷோபனா ஸ்ரீ அக்கா ஃபார்ம் ஆஃப்டர் எம் எம் கோயிங் டு டூ டூ லைக் தட் கேன் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் நீங்கள் முடிச்சுட்டு எம்ஃபார்ம் போய் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் முகமது ஷாம்ஸ் அக்கா நிறைய பே பண்ணிட்டு சேலரி இந்தியாவில் எயிட்டீன் கே ஆவரேஜ் இருக்கு அது போக போக இன்க்ரீஸ் ஆயிடும் பண்ணி ஆறு வருஷம் படிச்சு முடிச்சு வரதுக்குள்ள கோர்ஸ் இன்னும் டெவலப் ஆகும் அப்ப இன்னும் எவ்வளவு அதிகமா இருக்கும்னு யோசிச்சு பாரு டஸ்கி குவின் அக்கா ஹாய்மா குட் ஈவினிங் நீராம் அக்கா அந்த வலிமை பாட்டு ரிவ்யூ பண்ணுங்க சேனல்ல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பேரும் ஓடி போயிடுவாங்க சம்யுக்தா சிவகுமார் ஹாய் ஹலோ அக்கா ஹவ யூ ஐ எம் வெரி குட் சாய் விக்னேஸ்வர் ஓகே ஓகே நீ ராம் ஃபுட் ரிவ்யூஸ் நிறைய எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக பண்ணலாம் எங்கள் கோயம்புத்தூரில் ஃபைவ் மேலே வந்துட்டு எல்லா கடையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க நோ டைனிங் எனக்கு ஃபைவ் ஓ கிளாக் தான் ஹாஸ்பிட்டல் போஸ்டிங்கே முடியுது நான் எங்கேருந்து போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது மோனிஷ் ரியா ஹாய் யூ ஹாய் மோனிஷா ஐ எம் வெரி குட் நீங்கள் எப்படி இருக்கீங்க வி காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பெர் இயர் விஎம்கே விஎம்கே கேமிங்கா கேமிங் ஹவு ஜாப்ஸ் தமிழ்நாடு கண்டிப்பாக நிறைய இருக்குது டே ட்ரீமர் ஃப்ரம் கேரளா அண்ட் யூ கண்டிப்பா நிறையா நீராம் அக்கா அந்த சித்தா வீடியோ அக்ரிகல்ச்சர் வீடியோ பத்தி போடுங்க அண்ணாமலை பிஎஸ்சி அக்ரி சேரலாமா கண்டிப்பா சேரலாம் அண்ணாமலை எல்லாம் நல்லா இருக்கும் நான் அதை பத்தி கண்டிப்பா போடுறேன் அக்ரின் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பத்தி பாஸ்கர் சி அக்கா டெல் அபவுட் பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஸ்டடிங் ஃபார்ம் டி ஆக்சுவலி நான் கூட பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டுருந்தேன் ஃபார்ம் டி ஃபோர்த் இயர் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன் அது இப்படி தான் பண்ணுன்னு இல்லை நீங்கள் ஃபார்மசில போய் ஒர்க் பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு கோயம்புத்தூரில் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஃபார்மசியில வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க பி ஃபார்ம் ஃபார்ம் டி படிக்கிறவங்கள சிக்ஸ் ஓ கிளாக்ல நைன் ஓ கிளாக் இல்லைனா சிக்ஸ் ஓ கிளாக்ல டென் ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க் பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன் ஆக்சுவலா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா நான் தெளிவா தெரியல நான் உங்களுக்கு இல்ல ஏதாச்சும் கனெக்ஷன் இஷ்யூ இருக்கா உம் யாராச்சும் சொல்லுங்களேன் நான் பேசுறது ஒழுங்கா கேக்குதா அண்ட் ஓகே நான் உங்க எல்லாருகிட்டயுமே சொல்லணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி நீங்க வீடியோஸ் வந்து சஜஷன்ஸ்ல சொல்றீங்க கீழ கமெண்ட்ஸ்ல அண்ட் அதே மாதிரி கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள் அண்ட் அந்த கமெண்ட்ஸ் வந்து எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் இருக்கோ நான் அந்த வீடியோ தான் ஒடு உடனே அடுத்து போடுறதுக்கு பார்க்குறேன் ஸோ இதை நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜராகவே ஃபாலோ பண்ணுவோம் ஸோ எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அது ஃபுட் ரிவ்யூவாக இருந்தாலும் சரி மூவி ரிவ்யூவாக இருந்தாலும் சரி இல்லை எந்த மாதிரி விலாகோ எந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது உங்களுக்கு ஓகே உங்களுக்கு அது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஸோ வந்து எனக்கு அது பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா எல்லாருக்கும் எனக்கு கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குதே நெட்வொர்க் எது ஸ்லோவா இருக்கான்னு தெரிய ஓகே சரி ஓகே நான் வந்து சில வீடியோஸ்லாம் ஐ மீன் நீங்கள் சொன்ன சில கண்டென்ட்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து என்னென்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அதெல்லாம் ஓகே அப்படின்னு பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்டி வந்து நான் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அது நான் வந்து இன்றைக்கி போட்டுட்டேன் அடுத்தது வந்து ஃபாம்டி இன் இங்கிலீஷ் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இங்கிலீஷில் பண்ண சொல்லி இப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணு எனக்கு வர மாட்டேங்குது இல்லைன்னு ஓகே பிஎஸ்சில இருந்து சுஹை லெஸ் வந்து பிஎஸ்சில இருந்து உங்களுக்கு எதுவும் அப்டேட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ ஆக்சுவலி வந்து பிஎஸ்சியில நீங்கள் செலக்ட் ஆனா தான் உங்களுக்கு அப்டேட் வரும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து வராது ஸோ நான் பேசுகிறது ஆடிபுலாக இருக்கா எனக்கு கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குதே நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு அக்கா ஃபார்ம் டி கட் ஆஃப் ஆர் அ டோட்டல் மார்க்கோட பர்சன்டேஜ் எடுப்பாங்களான்னு கேட்குறீங்க பர்சன்டேஜ் தான் எடுப்பாங்க கட் ஆஃப் வந்து அது ஒரு சில காலேஜஸை பொறுத்து பட் மோஸ்ட்லி டோட்டல் பர்சன்டேஜ் தான் பார்ப்பாங்க உங்க சுஹைல் நீங்க என்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எதுவுமே அப்டேட் வரல அப்படின்னு சொல்லிட்டு பட் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க செலக்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் வரும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வராது சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நான் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் ஓகேயா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எம்எல்டி கோர்ஸ் பத்தி நான் போட்டுட்டேன் இது இல்லாம ஃபார்ம் டி வந்து இங்கிலீஷ்ல வீடியோ கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் ஹவு டு டேக் நோட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சிக்ஸ் இயர்ஸ் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அதுக்கப்புறம் எம்டி ஆஃப்டர் ஃபார்ம் டி அப்புறம் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்டீஷியா டெக்னாலஜி பிஎஸ்சி கார்டியாலஜி எம்எஸ்சி எம்எல்டி ஃபார்ம் டி கோர்ஸ் இன் எஸ்ஆர்எம் பி ஃபார்ம் புக்ஸு ஹவு டு ஜாயின் ஃபார்ம் டி இன் எஸ்ஆர்எம் பேராமெடிக்கல் லோ பட்ஜெட் பெஸ்ட் காலேஜ் எம்பிபிஎஸ் வர்சஸ் பிடிஎஸ் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி அதுக்கப்புறம் கிரிமினாலஜி அப்ராட் எம்பிபிஎஸ் ஆர் ஃபார்ம்டி இன் இண்டியா அவேர்னஸ் ஃபார் ஹூ ஷுட் என்டர் ஃபார்ம்டி ஆர் டோன்ட் டூ ஃபார்ம்டி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ இது வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ வந்துட்டு இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஆக்சுவலி எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக வந்து லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு ஏதோ ஒரு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வர டு டூ வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா இதுல இல்லை ஆக்சுவலி உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா யாராச்சும் இப்போ ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன் இப்ப யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வருதான்னு பார்ப்போம் தமிழ் ட்ராக்ஸ் அப்படிங்கிறவங்க அக்கா ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நவீன் ஆர் நைன்டீன் எயிட்டி டூ அக்கா எயிட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ்க்கு ஃபார்ம் டி கிடைக்குமா இன்னும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இல்லைப்பா கஷ்டம் கிடைக்காது ஏன்னா நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கிடைக்கிறதுக்கு ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு முன் முப்பதே முப்பது சீட்டு தான் அதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் மெம்பர்ஸ் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுவாங்க ஸோ அப்போ நீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிறது ஓகே நான் இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட சில ஷேர் இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சு இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க பட் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா லோட் ஆகுது பட் லோட் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ நான் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அக்கா இன்டர்ன்ஷிப் ஓகே 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 கமெண்ட்ஸ் ஆர் லோடிங் ரைட் நான் இப்போ நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு அனுப்புனது இப்போ தான் எனக்கு வருது யுவராஜ் வந்து எஸ் அமைச்சிருக்கீங்க தேங்க் யூ யுவராஜ் தமிழ் ட்ராக்ஸ் கேட்குது அக்கா ரியா கேட்குது அக்கா அனந்த் அனந்த் கேட்குது அக்கான்னு சொல்லிருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ பட் எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு அதனால் எனக்கு எதுவுமே உங்களோட கமெண்ட்ஸ் வரலை சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன்

அப்போ நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கே வந்து ஃபில் ஆயிடும் பட் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்றதுல தப்பு இல்லை சம்திங் டு நோ கற்பகம் நல்ல காலேஜா நல்ல காலேஜ் தான் விஎம்கே கேமிங் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் கிடைக்குமா அக்கா கண்டிப்பா கிடைக்கும் பட் அது எந்த காலேஜ் நீங்கள் சொல்லவே இல்லையே நைன்டி த்ரீ பர்சன்டேஜ்க்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் சான்ஸ் இருக்கு பிஎஸ்டிக்குமே சான்ஸ் இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கே மௌனிஷ் அக்கா இன்டர்ன்ஷிப்க்கு சாலரி கிடைக்குமா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்க்கு வந்து சேலரி வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சரி இல்லை எனக்குமே சரி இன்டர்ன்ஷிப்க்கு சேலரி கிடையாது நம்ம அந்த ஒன் இயர் வந்து ஒர்க் மட்டும்தான் பண்ணுவோம் நமக்கு எந்த சேலரி அந்த மாதிரிலாம் இருக்காது நம்ம சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கு தான் நமக்கு வந்து சேலரி கிடைக்கும் அண்ட் சரி ஓகே உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட் நான் நோட் பண்ணிப்பேன் ஏன்னா உங்களோட சஜஷன்ஸ் போடும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட மைண்ட்ல வந்து வேற ஓடிட்டு இருக்கும் இதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுதும் என்னதும் சம்டைம்ஸ் சிங்க் ஆகாமல் கூட போடலாம் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னென்ன வேணும் இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு டென் டுவெல் டாபிக்ஸ் வந்து சொன்னேன் ஸோ இதுலேருந்து எது வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு வேற என்னென்ன வேணுமோ அதை அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து அதை நான் வந்து பார்த்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு இது பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே கேளுங்க கீழே கமெண்ட்ஸில் ஆக்சுவலி எனக்கு கமெண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக லோட் ஆயிட்டு இருக்கு நீங்கள் அனுப்புற கமெண்ட்லாம் ஒட்டுக்காக தான் எனக்கு வருது மௌனிஷ் வந்து அக்கா இன்டர்ன்ஷிப் ஓகே மௌனிஷ் தான் வந்து கடைசியாக கேட்டிருக்கீங்க அக்கா இன்டர்ன்ஷிப் சேலரி அது வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கடுத்து வந்து தமிழ் ட்ராக்ஸ் அக்கா ஒன் மந்த்க்கு ஒன் லேக் சேலரி மெடிக்கல் கோர்ஸ் சொல்லுங்க சத்தியமாக எனக்கு தெரியல எம்பிபிஎஸ் படிங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஷோபனா ஸ்ரீ ஆல் ஓகே அக்கா தேங்க்யூ ஷோபனா விஎம்கே கேமிங் அக்கா நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே அடுத்து கோகுல் தயா அக்கா ஆஃப்டர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி சொல்லுங்க ஓகே நான் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நோட் பண்ணி நிறைய பேர் இதுக்கு லைக் பண்ணியிருந்தீங்க நான் வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் சீக்கிரமாவே சுஹை லெட்ஸ் மை கட் ஆஃப் இஸ் எயிட்டி நைன் பிகாஸ் பீப்புள் ஆர் கெட்டிங் மோர் மார்க்ஸ் பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கவங்களே நிறைய பேர் இருப்பாங்களா இருக்கும் அடுத்தது வந்துட்டு யுவர் ஜாஃப்டர் ஃபார்ம் டி எனி ஹையர் ஸ்டடீஸ் அவைலபிள் இதுவும் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க ஸோ நான் இந்த நோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்குமே கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கிருஷ்ணா கிருஷ்ணா அக்கா ஃபார்ம் டி கோர்ஸ் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு சீட் கிடைக்கலன்னா வேற என்ன பண்ணுவாங்க வேற என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா சீட் கடை நீங்கள் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கார்டு வரும் பட் ஃபர்ஸ்ட் தேர்ட்டி சீட்ஸ் சீட் டேல உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா தேர்ட்டி சீட்ஸுன்றது எவ்வளோ ஈஸியாக வந்து ஃபில் ஆகிடும்ல ஃபர்ஸ்ட் டேலே ஃபில் ஆகிடும் பட் நீங்கள் ஒரு நாலாயிரம் அப்ளிகேஷன் வந்தால் அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க பட் ஃபஸ்ட் டேலே வந்து சீட்ஸ் முடிஞ்சிடும் டூ கே பாய்ஸ் கேமிங் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் அண்ட் யூராஜ் ஆஃப்டர் ஃபார்ம் டி ஸ்டடி கோர்ஸ் கண்டிப்பாக இதை பற்றி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது ஆல்ரெடி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அடுத்து கார்த்திக் ராயல் ஹாய் சிசி ஹாய் கார்த்திக் என்ன பேர் வித்தியாசமாக இருக்குது கார்த்திக் ராயல் சம்திங் டு நோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பத்தி வீடியோ போடுங்க ஓகே கண்டிப்பா நான் போடுறேன் அக்கா ஒன் மந்த் ஒன் லேக் சேலரி நான் ஆல்ரெடி சொல்கிறேன் நீங்க எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் வேறு எந்த கோர்ஸ்க்கு அவ்வளோ கொடுக்குறாங்கன்னு எனக்கு உண்மையா தெரியல தமிழ் ட்ராக்ஸ் ப்ளீஸ் அக்கா சொல்லிட்டேன் உங்களுக்கான பதில் நவீன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன ஜாப் போவீங்க எனக்கே வந்து தெரியல பாப்போம் எந்த ஜாப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா சொல்றேன் போனதுக்கு அப்புறம்

ரீட் பண்ணவே மாட்டீங்க ஒய் அக்காவா நான் எல்லா சேட்டும் ரீட் பண்ணிட்டு தானே இருக்கேன் சாரிம்மா ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு சேட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரிசீவே ஆக மாட்டேங்குது ஸோ அதனால தான் என்னால் வந்து படிக்க முடியல ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி ஸோ இதுக்கு மேலே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக படிக்கிறேன் டூ கே பாய்ஸ் கேமிங் மைக் செக் பண்ணுங்க இப்போ கேட்குதா இல்லையா உங்களுக்கு ஒழுங்கா இல்ல ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குதா இல்ல கரெக்டா கேக்குதா அடுத்தது அக்கா ஃபார்ம் டி ஆஃப்டர் அப்ரோட் சேலரி என்ன அப்ரோட் சேலரி அது ரொம்பவே வேரி ஆகும் அதை நம்ம வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது நீங்க எந்த கண்ட்ரி போறீங்க நீங்க எந்த எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணி போறீங்க என்ன ஜாபுக்கு போறீங்கன்றத பொறுத்து இருக்கு பட் லேக்ஸ்ல கண்டிப்பா இருக்கும் தமிழ் ட்ராக்ஸ் அக்கா பிஎன் ஒய்எஸ் கோர்ஸ் சொல்லுங்க பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் இந்த கோர்ஸ் வந்து லைக் சித்தா ஹோமியோ மாதிரி இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பாட்டு மூலியமாகவும் யோகா மூலியமாகவும் நம்மளோட டிசீசஸை கியூர் பண்ணுவாங்க அண்ட் இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் ஓன் கிளினிக் வரைக்கலாம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் ஸோ என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ சாட் வர மாட்டேங்குது ஏன்னா லைட் சாட் ஓப்பன் பண்ணால் ஸோ அதுதான் வந்து பிஎன் வைஎஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் அடுத்தது டூ கே பாய்ஸ் கேமிங் மைக் செக் பண்ணுங்க சொல்லிருக்கீங்க அதான் இப்போ கரெக்டாக கேட்குதா அப்படின்னு சொல்லுங்க ரியா அக்கா திஸ் இயர் பேராமெடிக்கல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுங்க பேராமெடிக்கல்னா நீங்கள் வந்து பிஃபார்ம் சொல்கிறீங்களா பிஃபார்முக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் வச்சு பார்த்தா ஒரு ஒன் நைன்டிக்கு மேலே கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் போகணுன்னா நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணனும் மார்க்ஸ் வேணும் இல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி இருந்தா கூட உங்களுக்கு ஓகே தான் அடுத்தது தமிழ் டிராக்ஸ் அக்கா பிஎன் வைர வைஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் சொல்லுங்க ப்ளீஸ் சென்னையில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அரும்பாக்கம்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க மோனிஷா ரியா ஆஃப்டர் ஃபினிஷிங் ஃபார்ம் டி நம்பர் நேம்க்கு ப்ரிஃபிக்ஸாக டாக்டர் வருமா அக்கா ப்ளீஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக வரும் டாக்டர் நீங்கள் போட்டுக்கலாம் ஹவுஸ் ஆஃப் டி அக்கா இப்போ நீங்க ஃபோர்த் இயர் படிக்கிறீங்க இப்போ டி ஏதாச்சும் நினைச்சு என்ன எடுத்ததை நினைச்சு நினைச்சு என்ன ஃபீல் பண்றீங்க நான் சிக்ஸ்த் இயர் படிக்கிறேன் ஹவுஸ் ஆஃப் டி நான் சிக்ஸ்த் இயர் டி எடுத்ததை நினைச்சு இப்போ என்ன ஃபீல் பண்றேன் எதுவுமே ஃபீல் பண்ணல நவீன் ஃபார்ம் டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம டாக்டர் யூஸ் பண்ணிக்கலாமா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சிவகுமார் அக்கா ஃபார்ம் டீல கெமிஸ்ட்ரி ரொம்ப டீப்பா போகுமா அவ்வளோ டீப்பாலாம் போகாது கண்டிப்பா உங்களால படிக்க முடியும் அந்த மாதிரி தான் வரும் அடுத்தது டூ கே பாய்ஸ் கேமிங் ஆல் ஆஸ்கிங் அபவுட் ஸ்டடி ஸ்பீக் சம்டைம் ஃபன்னி நிஜமா நானும் அதை எதிர்பார்க்கறேன் ஏதாச்சும் கொஞ்சம் ஃபன்னியாக கேளுங்க இல்லை என்ன பத்தி கேளுங்க படிப்பை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க பிஎம்கே கேமிங் அக்கா ஆவரேஜ் சேலரி ஆஃப் டி இன் ஃபாரின் இங்கே பாருங்க டி வந்து ஃபாரின்ல நீங்கள் போய் சாலரி வாங்குறீங்கன்னா நம்ம கரன்சிக்கு அது ஒன் லேக்னு பெருசா இருக்கும் பட் அவங்க கரன்சியில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எயிட்டி தௌசண்ட் செலவாயிரும் ஸோ அதனால வந்து எனக்கு அந்த அப்ராடோட சேலரி பத்தியும் எனக்கு அவ்வளோ கிளியரா எனக்கு தெரியாது ஸோ எனக்கு அது தெரியல நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க பட் உண்மையிலேயே எனக்கு அது தெரியல ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டுட்டு இருந்தீங்க விஎம்கே கேமிங் வந்து கேட்டிருக்கீங்க அடுத்து யாருன்னு பார்ப்போம்

बासकर सिंह आपका अपडेट योर यूट्यूब एप्स तो डेट ओनली प्रॉब्लम फॉर यू चलिए ओके okay, पा थैंक्स फॉर योर सजेशन नकारने पा अपडेट पनी पाकर हैं प्रॉब्लम अपडिंग कर दे ओके वन सेकेंड ओके सुहाइल यस व्हेन आई विल गेट

எதுக்கு எம்எல் ஃபார்ம காலஜிக்கு எனக்கு இதை பத்தி அவ்வளவா தெரியல நான் வேணும்னா உங்களுக்கு பார்த்துட்டு வீடியோவா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல வருமா வராது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மட்டும் ஃபார்மசி ஸ்ட்ரீம்ல கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க மற்றபடிக்கு வந்துட்டு மத்த எல்லா காலேஜுக்குமே மேனேஜ்மெண்ட் தான் இண்டிவிஜுவல் காலேஜ் தான் நீங்க கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கணும் தீர்த்த ஷஜாய் ஐ எம் அகெய்ன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் அஜாய் படிச்சிட்டிங்களா அதுக்குள்ள திரும்ப வந்துட்டீங்க சிவகுமார் ஃபேமிலி வந்து பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க வராது ஒரே கமெண்ட் எத்தனை தடவை பண்ணிருக்கீங்க ரேக்ஸ் ஹனா அக்கா ஃபார்ம் டி ஆஃப்டர் என்ன பண்ணால் கிளினிக் வைக்கலாம் நீங்கள் என்ன பண்ணாலும் கிளினிக் வைக்க முடியாது கிளினிக் வச்சு எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு டாக்டரை வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா விஎம்கே கேமிங் அக்கா ஃபேம்லி முடிச்சிட்டு எம்எஸ் பண்ணால் சர்ஜி எம்எஸ் சர்ஜரி பண்ணலாமா அக்கா இதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல மோஸ்ட்லி பண்ண முடியாதுன்னா நான் நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு நம்ம படிக்கிறது கிடையாது ஸோ அதுக்கு நம்ம எலிஜிபிள் கிடையாது தமிழ் ட்ராக்ஸை பிஎன் பசங்க படித்தா டேப்லெட் கொடுக்கலாமா அக்கா பிஎன் ஒயஸ்ஸே வந்து உணவே மருந்து அப்படின்றதான் அவங்களோட கான்செப்ட்டு ஸோ அவங்க டேப்லெட்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா கே மவுனிஷ் தேங்க்யூ அக்கா சொல்லியிருக்கீங்க யோ வெல்கம் மவுனிஷ் தமிழ் ட்ராக்ஸ் எம்பிபிஎஸ் ஈக்குவல் பிஎன் ஒய்எஸ் அக்கா கண்டிப்பாக அதுவும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தான் இல்லை மருந்தால் குணப்படுத்துறதும் ஒன்று தான் உணவால் குணப்படுத்துறதும் ஒன்று தான் எப்படினாலும் நீங்கள் க்யூர் பண்ண போகிறீங்க அதுதானே மேட்டர் தட்டி விடு ஃபயர் சிம்பிள்லாம் வச்சுருக்கீங்க யாருக்கு இது விஸ்வா சந்திரன் ஹாய் டூ கே பாய்ஸ் கேமிங் சாப்பிட்டாச்சா அக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிட்டேன் வேறு எதுவும் நான் சாப்பிடல ஹெச் மாஸ் எஸ் ஏ அபவுட் எக்ஸாம் டிப்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போய் பாருங்க ஸ்ரீ அக்கா ஃபைவ் வில் டேக் இன் கெமிஸ்ட்ரி கேன் ஐ மேனேஜ் பி ஃபார்ம் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும் ஷோபனா பயப்படாதீங்க ஹெச் மாஸ் ஹரிஷ்கா உங்கள் பேர் ஹரிஷா ஹாய் ஹரிஷ் தனுஷ் ஜி ஃபார்ம் டி ஈக்குவல் எம்பிபிஎஸ்ஆன்னு என்கிட்ட கேட்குறீங்களா அது எப்படி ஈக்குவல் ஆகும் அது வேறு இது வேறு ரெண்டுமே ஈக்குவல்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகே வேற என்ன உங்களுக்கு டவுட்ஸ் படிக்கிறாங்க எங்க கிளாஸ்ல டோட்டலி தேர்ட்டி மெம்பர்ஸ் அதுல எத்தனை பசங்க படிக்கிறாங்கன்னு என்ன பண்ண போறீங்க செந்தில் ஜி பி ஃபார்ம் ஆவரேஜ் சாலரி ஆல்ரெடி சொன்ன டுவெல் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிடைக்கும் பட் மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவா போனீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கிடைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபார்ம் கோர்ஸுக்கு நான் டூ டைம்ஸ் அப்ளிகேஷன் போட்டுவிட்டேன் இனி ப்ராப்ளமா ஒரே பேரில் ரெண்டு டைம் போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட போகிறாங்க எனக்கு தெரியலையே இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுன்ட்டு சிவகுமார் பி சந்தோஷ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள் என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதுதான் எனக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது மூணு வருஷம் கோர்ஸு ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி படிக்கணும் கெமிஸ்ட்ரினா உயிருன்னு நினைக்கிறவங்க போய் படிங்க

மோனிஷா ரியா அக்கா ஃபார்ம்லி ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸ்கோப் யூஸ் பண்ணலாமா ஜென்ரலான ஒரு ப்ராக்டிஸில் ஃபார்ம்ரி ஸ்டூடண்ட் ஸ்டெட்ஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க கற்றுக்கோங்க எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு விஸ்வா சந்திரன் சேலரி பேக்கேஜ் ஃபோர் ஃபார்ம் டி பர் இயர் ஒரு மாதத்துக்கு ஒரு இருபதாயரரூபா அந்த மாதிரி கிடைக்கும் இது என்ன அலோன் வெள்ளை வி செவனா கரெக்டாக படித்தேனா ஹலோ 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 சொல்லிருக்கீங்க அலோன் வெள்ளை வி செவன் என்ன நேம் இது வித்தியாசமாக இருக்குது கோகுல் தானியா அக்கா ஃபர்ஸ்ட் இயர் பிஓசி டிஃபிகல்ட்டாக இருக்குமா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி பிடிக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வெறும் ஈக்குவேஷன்ஸ் தான் வரும் பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக படிச்சிடலாம் யூனிவர்சிட்டி கொஷன்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் படித்த கொஷின்ஸை நல்லா திரும்ப திரும்ப படித்த இந்த க்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அலோன் வெள்ளை வி செவன் ஹலோ ஹலோ எத்தனை ஹலோ அமைச்சிருக்கீங்க உங்க பேர் நான் கரெக்டா படிக்கிறேன்னா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாஸ்கர் சி அக்கா ஆஃப்டர் ஸ்டடிங் ஃபார்ம் டி இஸ் இட் எலிஜிபிள் டு ஓப்பன் லேப் இஃப் கான்ட் தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டடி டு ஓப்பன் லேப் எம்எல்டி படிச்சா நீங்க லேப் ஓப்பன் பண்ணலாம் நினைக்கிறேன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க கார்டியோலஜி அனஸ்தீஷியா கோர்ஸ் சொல்லுங்க அக்கா ஓகே கண்டிப்பா நான் இந்த ஆல்ரெடி வந்து ஆக்சுவலி இது அனஸ்தீஷியா கிடையாது ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி கார்டியோலஜிங்கிறது வந்து வேற தனியான கோர்ஸ் ஸோ நான் அந்த ரெண்டு கோர்ஸ் பத்தியும் கண்டிப்பா வீடியோஸ் அப்லோட் பண்றேன் ரேக்ஸ் ஹனா அக்கா ஃபார்ம் டி பண்ணா என்ன பண்ண என்ன பண்ணலாம் நல்லா படிங்க ஃபஸ்ட்டு டுவெல்த்து படிக்கும் போது ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்டேஜ் வாங்குங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுங்கள் கிடைச்சா பாருங்கள் இல்லைனா ப்ரைவேட் காலேஜஸில் பணம் கட்டி சேர்ந்து படிங்க டூ கே பாய்ஸ் கேமிங் ஐ எம் ஹர்ஷ்வர்தன் ஓகே நைஸ் நேம் ஹெச் மாஸ் என் காலேஜ் ஃபார்ம்டி ஓகேவா ஓகேயான காலேஜில் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது பட் ஃபைன் ஓகே வேணுகோபால் வேணுகோபால் ஹாய் வேணுகோபால் காந்த் தனுஷனல் எக்ஸாம் அண்ட் ப்ராக்டிக்கல் மார்க் எப்படி டேலி பண்ணி ஃபைனல் இன்டர்னல் போடுவாங்க எங்கள் காலேஜில் ரெண்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் மார்க் பண்ணியிருக்காங்க அதில் மார்க் போட மாட்டுறாங்க யூஸ்வலாக எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி காலேஜஸில் மூணு இன்டர்னல் வைப்பாங்க செவன்ட்டி மார்க்ஸ்க்கு வைப்பாங்களா ஸோ நீங்கள் மூணு இன்டர்னல் எழுதுவீங்க அதில் பெஸ்ட் டூ எடுத்து அந்த ரெண்டு இன்டர்னல் மார்க்ஸை தேர்ட்டி மார்க்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ தான் வந்து இன்டர்னல்ஸ் வந்து அனுப்புவாங்க வேணுகோபால் வேணுகோபால் ஹாய் எத்தனை ஹாய் ஷோபனா ஸ்ரீ அக்கா வாட் இஸ் யோர் ஃபேவரட் கலர் அக்கா மை ஃபேவரட் கலர் இஸ் ஒயிட் அண்ட் பிளாக் உங்களுக்கு எல்லோ தானே ஃபேவரட் கலர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் பார்த்தேன் விஎம்கே கேமிங் அக்கா உங்கள் காலேஜ் மெட்ஸ் பெஸ்ட் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் ப்ளீஸ் அதெல்லாம் இப்படி பப்ளிக்காக சொல்ல சொல்கிறீங்களே நான் எப்படி சொல்கிறது அதெல்லாம் நீங்கள் வேறு ஏதாச்சும் கேளுங்க எனக்கு பிடிச்ச லவ் ஸ்டோரி ஃபில்ம் வேணால் சொல்கிறேன் எனக்கு கலைப்பா இதே தான் ரொம்ப பிடிக்கும் வீரத் சஜாய் கிராக் படம் பத்தி சொல்லுங்க நான் இந்த படம் பார்த்ததே இல்லையே கிராக் एक्चुअली श्रuti hasanனால நான் பார்க்கணும் நினைச்சேன் பட் பார்க்கல நீங்க नीट இதெல்லாம் பாக்குறீங்களா சிவகுமார் அக்கா ஈஸியா இருக்குமா கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் அடுத்தது சப் சாக் ஓகே அடுத்து ஓகே ரீசன்ட் க்ரஷ் சொல்லுங்க என்னோட வந்து பர்சனல் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அஸ்வின் குமார் தான் என்னோட ரீசென்ட் க்ரஷ் ரீசெண்ட் இல்லை எனக்கு அவங்க வந்து ரெட்டைவல் குருவி நடிக்கும் போது தெரியும் அப்ப நான் வந்து ஒரு டென்த்தா டென்த்தா என்னன்னு கூட எனக்கு கரெக்டா தெரியல அப்போல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரீசெண்ட் க்ரஷ்னாலும் அவர் தான் வி சந்தோஷ் பிபிடி பத்தி சொல்லுங்க பிபிடி பிசியோதெரப்பி தானே நான் அந்த கோர்ஸ் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்க வந்து பேஷண்ட்டை வந்து டச் பண்ற மாதிரி இருக்கும் அது ஒண்ணுதான்

ஏ உங்களுக்கு பிஃபார்ம் படிக்கணும்னு ஆசையாக இருந்தால் எடுங்க ஒரு ஈக்வேஷன் ஒரு தாட்டி படித்தா மறக்குதுன்னா ரெண்டு மூணு தாட்டி படிங்க ஞாபகம் இருக்கும் எழுதி பாருங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே ஏதாச்சும் கிடைக்கும் பூர்ணிகா அக்கா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கு கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் வேணும் ஆக்சுவலி அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது சார் ஒன் எயிட்டி கட் ஆஃப் ஆச்சு இருந்தால் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சுரேந்திரன் சூர்யா அக்கா உங்கள் ஃபீஸ் எவ்வளோ பர் இயருக்கு எனக்கு வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் இயருக்கு மோனிஷா ரியா தேங்க்ஸ் ஒரு லாட் ஆன்சரிங் மை டவுட்ஸ் அக்கா என் ஃபர்ஸ்ட் இயர் ஃபார்ம் டே ஸ்டூடண்ட் அக்கா யார் மா இன்ஸ்பிலேஷன் அக்கா ஆஹ் ஆல் யூ வீடியோஸ் லவ் யூ லாட் அக்கா தேங்க் யூ ஸோ மச் பாபு பாபு ஹாய் ஹாய் பாபு மோனிஷா தேங்க் யூ சோ மச் நீங்க எப்படி சொன்னதுக்கு அண்ட் தமிழ் ட்ராக்ஸ் திஸ் இயர் டுவெல்த் எக்ஸாம் இருக்குமா அக்கா உங்களுக்கு தான் ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வந்துடுச்சே இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு டுவெல்த் எக்ஸாம்ஸு வி சந்தோஷ் நீங்க பிரைவேட் காலேஜ் ஆமா நான் பிரைவேட் காலேஜ் தான் படிக்கிறேன் அண்ட் தமிழ் ட்ராக்ஸ் டுவெல்த் எக்ஸாம் வேணாம் உங்களுக்கு தான் ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு ஓ நீங்க இப்போ லெவல் இப்போ டுவெல்த் படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சந்தோஷ் வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி இது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து தனியா ஓகே அடுத்தது பிஎம்கே கேமிங் அக்கா உங்கள் காலேஜ் பெஸ்ட் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஆக்சுவலி நான் ஒரு ஒன்றுமே சொல்லுவா என் காலேஜில் அப்படி எனக்கு ஒரு பெஸ்ட் லவ் ஸ்டோரின்னு இல்லை பட் ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சு எங்கள் சீனியர்ஸு நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அவங்க ஃபிஃப்த் இயரோ ஃபோர்த் இயரோன்னு நினைக்கிறேன் பட் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்களே அந்த லவ் ஸ்டோரி வேணால் எங்கள் காலேஜ் வந்து எனக்கு பிடிச்சதுன்னா அவங்க லவ் ஸ்டோரி தான் ஒரு த்ரீ இயர்ஸ் அவங்க டூ இயர்ஸும் த்ரீ இயர்ஸும் அவங்க எங்களுக்கு சீனியர்ஸு சோ ரெண்டு பேருமே வந்து மலையாளிஸ் ரொம்ப பிடிச்சிச்சு ரெண்டு பேருமேடா இருப்பாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் அப்போ பிரேக்அப் பண்ணிட்டாங்க அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது அடுத்தது விஎம்கே கேமிங் சொல்லிட்டேன் உங்க கேள்விக்கான பதில் மகாராஜன் சிஎல் பெய்டு காலேஜ் நல்லதா பி நல்ல காலேஜ் தான் கண்டிப்பா படிங்க தீர்த்த ஷஜாய் ஒன்லி வாட்ச் யோர் மூவி ஓ ஓமே காட் ஹார்ட் டச்சிங்காக இருக்குது நானே வந்து எனக்கு ஆக்சுவலி டைமே இருக்கிறது இல்லை அடுத்தது வந்து தமிழ் ட்ராக்ஸ் யூஎஸ்ஏல நீட் இல்லையா அக்கா சத்தியமாக தெரிலப்பா தீர்த்த ஷஜாய் மூவி நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது பாஸ்கர் சி டே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி வீடியோ போடுங்க நல்ல கண்டென்ட்ல கண்டிப்பாக போடுவேன் எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி மொதல் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரும் அதை டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ்ன்னு நினச்சி வராங்க நைஸ் ஐடியா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் மறந்துடுவேன் போடுவோம் கண்டிப்பாக கீர்த்துமா ஹாய் கீர்த்து நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க வி சந்தோஷ் அக்கா நீங்கள் எந்த ஊர் ஐ எம் ஃப்ரம் தர்மபுரி அண்ட் டூ கே பாய்ஸ் கேமிங் எந்த கேம் பிடிக்கும் அவங்க பேரில் கேமிங் இருக்குது பட் ஆக்சுவலி நான் அவ்வளோ கேமிங் போகிறதுனே கிடையாது இது வரைக்கும் நான் மூணு மொபைல் மாற்றிட்டேன் என்னோட ஒரு மொபைலில் கூட எந்த கேமும் நான் ஏற்றுனதே இல்லை நான் கேமே விளையாட மாட்டேன் நான் விளையாடுன கேம் டாக்கிங் டம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்தது நிதிஷா பாக்கியராஜ் ஆக்சுவலி டூ கே பாய்ஸ் கேமிங் உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் படிப்பை பற்றியே கேட்டுட்ருக்காங்க நீங்கள் மட்டும்தான் ரிலாக்ஸேஷனாக கொஞ்சம் எனக்கு வேறு மாதிரி கொஷின்ஸ் கேட்குறீங்க நிதிஷா நிதிஷா புகில் ராஜ் ஃபேம்லி ஸ்கோப் இருக்கா சொல்லுங்க கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு மாம் சோபனா ஸ்ரீ ஹம் ஹம் கா மை ஃபேவரட் கலர் எல்லோ கார் ரியலி ஆர் சோ நைஸ் ஒன் இல்லைம்மா நான் எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்ப்பேன் ஸோ அப்போ நான் பார்த்தேன் நீ வந்து போட்டிருந்தது அதனால தான் சொன்னேன் அடுத்து யுவராஜ் ஐ எம் ஸ்டடிங் ஃபேம்லி ஃபோர்த் இயர் இன் இசிபி ஈரோடு ஈரோடு காலேஜ் ஆஃப் பார்மசி பட் நாட் கம்ப்ளீட் தேர்ட் இயர் ப்ராக்டிகல்ஸ் லாக்டவுன் அது எல்லாருக்குமே பிரச்சனை தான் ஆக்சுவலி ஃபிஃப்த் இயற்கை மட்டும் தான் லாக்டவுன் ஐ மீன் நம்ம லாஸ்ட் இப்போ பெப்ல எக்ஸாம் எழுதணும் நாங்கள் பிப்த் இயர்ஸ்ல ஸோ நாங்கள் மட்டும் தான் ப்ராக்டிகல்ஸ் முடிச்சோம் அதுக்கப்புறம் அப்படியே ஃபோர்த் இயர்ல இருந்து கட் ஆஃப் பண்ணாங்க இன்னமும் நடக்கல என்ன பண்றது லாக்டவுன்னால எல்லார் லைஃபுமே ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி கடந்து தானே ஆகணும் அதனால வந்து பார்த்துக்கலாம் விடுங்க முஸ்ரப் அலி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் எக்ஸ்பெக்டட் டேட் சொல்லுங்க தெரியலையே பட் நான் ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் யுவராஜ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் இதை பற்றி கேட்குறீங்க ஓ அந்த எக்ஸாம்ஸ் பற்றி கேட்குறீங்களா இப்போ தேர்ட் வேவ் வேறு வரப்போகுது யுவராஜ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை பார்ப்போம் பூர்ணிகா எஸ் அக்கா உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் உண்மையாக சொன்னால் நீங்க சிரிப்பீங்க நான் லாஸ்ட்டாக ஃபுல்லா பார்த்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மீன் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடந்த வேர்ல்ட் கப் நம்ம ஜெயித்தோம் இல்லையா அது பட் எனக்கு எம்எஸ் தோனி வந்து ரொம்ப பிடிக்கும் அவரோட அந்த காம் அண்ட் கூல் நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவர் அந்த பாப்பா பாப்பா பேர் என்ன மறந்துட்டேனே ஜீவாவா ஜீவான்னு நினைக்கிறேன் பேரு அவன் இந்த குட்டி பாப்பாவோட விளையாடுற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இன்ஸ்டால பார்ப்பேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் கற்பக பூஜா ஹாய் அக்கா லாஸ்ட் இயர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு கைட் பண்ணதுக்கு தேங்க்யூ அண்ட் அபவுட் தேங்க்யூ அக்கா பட் நான் அங்கே ஜாயின் பண்ணலை பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அக்கா கங்கராச்சுலேஷன்ஸ் ஒரு நோபல் ப்ரொஃபஷன்க்குள்ள போயிருக்கீங்க கண்டிப்பாக நல்லா படித்து நல்லா ஒர்க் பண்ணுங்கள் விஎம்கே கேமிங் அக்கா எனக்கு நீங்கள் தான் வேலை வாங்கி தரணும் சரி தந்துடலாம் முதல்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வாங்கி தரேன் பிரேம்நாத் பிரேம்நந்த் அக்கா யூ ஃபுடி வியூஸ் வீடியோ வீடியோ இன் நான் இந்த ஃபுட் ரிவ்யூஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா நமக்கு பார்த்தா பாத்த அவங்க மட்டும் சாப்பிடுறாங்க நம்ம சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு லைக் நான் எப்போ பார்ப்பேன்னா இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு புது ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு ஊர் சுத்துணும்ன்ற மைண்ட் செட்ல போறோம் அப்படின்னா அப்ப முன்னாடி சர்ச் பண்ணுவாங்க என்னெல்லாம் நல்லா இருக்குன்ட்டு சோ பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வைப்பேன் இந்த ஏரியால இந்தந்த இதெல்லாம் இருக்கு ட்ரை பண்ணலான்ட்டு பட் ரெகுலராக உட்காந்து ஃபுட் ரிவ்யூஸ் பார்க்குற ஹேபிட் வந்து எனக்கு கிடையாது அப்படி பார்க்க மாட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் விஎம்கே கேமிங் அக்கா நீங்க தான் எனக்கு வேலை வாங்கி தரணும் தந்துடலாம் தந்துடலாம் பூர்ணிகா அக்கா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கும் ஸ்கோப் இருக்கா ஆக்சுவலி எனக்கு தெரியலம்மா நான் வேணா விசாரிச்சு சொல்கிறேன் பிகாஸ் எனக்கு அது தெரியலை ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு தீர்த்தேஷாய் அக்கா ப்ளீஸ் போஸ்ட் ஆஃப் டாப் கவர்மெண்ட் காலேஜஸ் தமிழ்நாடு எந்த இதுக்கு நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் கேட்கறீங்க ஃபேம்டிக்கா இல்ல மெடிக்கலுக்கு கேட்குறீங்களா மெடிக்கலுக்கு வேணா நான் போடுறேன் தமிழ் டிராக்ஸ் அக்கா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் பிடிச்ச ஃபுட்டுக்கு பதிலாக படிச்ச ஃபுட்டுன்னு கேட்குறீங்களே பாவிங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் வந்து இட்ஸ் மட்டன் பிரியாணி அண்ட் வி சந்தோஷ் நானும் தர்மபுரி தான் ஹை ஃபை சந்தோஷ் விஸ்வா சந்திரன் டெய்லி எக்ஸாம்ஸ் இருக்குமா டெய்லி எல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்காது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் இன்டர்னல்ஸே இருக்கும் அப்புறம் எப்படி டெய்லி எக்ஸாம்ஸ் இருக்கும் தீர்த்த ஷஜாய் அக்கா லெவன் நியூ காலேஜ்ல சீட் கிடைச்சா நல்லா இருக்குமா லெவன் நியூ காலேஜ்லையா புரியல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு அஜய் பிரணவிகா செல்வம் ஹாய் பிரணவிகா கரெக்டா படிச்சுட்டேன் அவங்க பேரை டூ கே பாய்ஸ் கேமிங் ஸ்போர்ட்ஸ் என்ன பிடிக்கும் கிரிக்கெட் தவிர கிரிக்கெட் தவிர வேற என்ன ஸ்போர்ட்ஸ் போய் எனக்கு பிடிக்கும் எப்படி கேட்குறீங்க இன்டோரா அவுடோரா எனக்கு கேர்ள்ஸ் விளையாடு எனக்கு வந்து இந்த ஹைட் அண்ட் சிக் கண்ணாம்பூச்சி ஹைட் அண்ட் சீன்லாம் இல்லை கண்ணாம்பூச்சி விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு கபடி ரொம்ப பிடிக்கும் பம்பரம் விடுறது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் அடுத்தது மகாராஜன் எஸ் அக்காசியல் பெய்ட் காலேஜ் பி ஃபார்முக்கு ஃபீஸ் சொல்லுங்க பி ஃபார்ம்க்கு தெரியலையே எப்படியும் ஒரு டூ லேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் தமிழ் ட்ராக்ஸ் அக்கா யுவர் நேட்டிவ் பிளேஸ் மை நேட்டிவ் பிளேஸ் ஈரோடு அப்பாவுக்கு ஈரோடு அம்மாக்கு கோயம்புத்தூர் நாங்க இருக்கிறது தர்மபுரி நீங்க எந்த ஊர் வேணுமோ எடுத்துக்கோங்க சுரேந்திரன் சூர்யா அக்கா உங்களுக்கு ஸ்நாக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா எனக்கு சாப்பாடுனாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அதுக்குதானே எல்லாருமே இருக்கும் வேற எதுக்கு இருக்கும் கீர்த்துமா வேர் இஸ் யோர் ஃப்ரெண்ட் அக்கா ஷீஇஸ் கியூட் பக்கத்துலதான் இருக்கா பாக்குறீங்களா அடுத்தது தீர்த்த ஷஜாய் ஃபார் எம்பிபிஎஸ் ஓ எம்பிபிஎஸ்க்கு வந்துட்டு அக்கா லெவன் நியூ மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சா நல்லா இருக்குமா ஃபார் எம்பிபிஎஸ் உங்களுக்கு சீட் கிடைச்சாலே போதும் இல்லை மாஸ் ஐ டூ தர்மபுரி ஓ இத்தனை பேர் இருக்கீங்களா எல்லாருக்குமே ஹைஃபை ஹைஃபை ஸோ தர்மபுரியில் எந்த ஏரியா கலெக்டரேட்டை நீங்களாம் எந்த ஏரியா தர்மபுரியில் அப்படின்னு சொல்லுவீங்களாமா பூர்ணிகா எஸ் யூர் ஸோ க்யூட் அக்கா லவ் யூ ஸோ மச் யுவர் வாய்ஸ் இஸ் சோ க்யூட் யுவர் ஸ்பீச் வெரி யர் சக்ஸஸ்ஃபுல் ஸ்பீச் ஐயோ பயங்கரமாக சொல்கிறீங்களே ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் பற்றி கேட்குறீங்களா தமிழ் ட்ராக்ஸ் அக்கா ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுங்கள் நைஸ் கோர்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் பற்றி எனக்கு ரொம்ப ஆசை பைலட்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும் சங்கரி சங்கர் வர்சஸ் பிஃபார்ம் பண்ணிட்டு ஃபார்ம் டி பண்ணால் வேல்யூ உண்டா கண்டிப்பாக வேல்யூ இருக்கு உங்களுக்கு டபுள் டிகிரி கிடைக்கும் ஏன் வேல்யூ இல்லாமல் அடுத்தது கீர்த்துமா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க அக்கா லைவ்க்கு ஷி ஸோ ஷாயி யூனோ அதனால தான் அடுத்தது வேறு என்ன டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்கள் ஓகே தமிழ் ட்ராக்ஸ் அக்கா சொல்லுங்க எதை சொல்ல சொல்லி சொல்றீங்க ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் பத்தி கேக்குறீங்களா நல்ல கோர்ஸ் தவிர எனக்கு இப்போ நிஜமா வேற எதுவும் தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் அவ்வளோ ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கவும் இல்லை ஏன்னா மகேந்திர மகேந்திரா காலேஜ்ல ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் எனக்கு தெரியும் ரியா சர்வேஷ் அக்கா ஹாஸ்டல்ல இருக்கீங்களா இல்லை நாங்கள் வந்து ரூம் எடுத்து இருக்கோம் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒரு ரூம் டூர் போட்டிருக்கேன் இந்த ரூம் பட் இதுக்கப்புறம் இன்னொன்னு எடுத்து போடவா உங்களுக்கு உண்மையில என்னோட ரூம் பாக்கணும்னு ஆசையா இருந்தா கீழ அப்படியே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ஒரு நல்ல ரூம் டூர் பண்ணி போடுறேன் சோ அடுத்தது வந்துட்டு சுரேந்திரன் சூர்யா அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது வந்து அலைப்பாதையில வர காதல் சடுகுடு பச்சை நிறமே எனக்கு வந்து லைக் மை எவர் கிரீன் ஸோ ஃபேவரட் மூவி வந்து அழைப்பா விஜய் தான் அண்ட் ரீசெண்டாக பிடிச்ச சாங் வந்து தூரிகா சாங் ஃப்ரம் நவரசா அந்த கிட்டார் கம்பி மேல் நின்று அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இப்போ ரீசெண்ட் சாங்ஸில் ராணி ராணி அக்கா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபார்ம் டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அபவ் நைன்டி பர்சன்டேஜ் இருக்கணும் கீர்த்துமா லைஃப்பில் ஹாஸ்டல் லைஃப் ஆஃப் ஹாஸ்டலர்ஸ் வீடியோ ப்ளாக் ஒரு ஒண்ணு நீங்க போடுங்க அக்கா நான் ஹாஸ்டல்ல இல்லையே சரி இங்க இருக்கிறத ஒரு டே வீடியோ க்ளாக் வேணா நான் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபனியா இருக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு ரியா சர்வேஷன் ரூம் டூர் போடுங்க ரூம் டூர் கண்டிப்பா போடவா ஆல்ரெடி ஒண்ணு போட்டிருக்கேன் பட் அதை விட பெட்டரா நான் லைவா ரூம் டூர் பண்ணவா பட் லைவ் வேண்டாம் பட் நான் கண்டிப்பாக போடுறேன் ஒரு நல்லதாக எடுத்து போடுறேன் டூ கே பாய்ஸ் எப்போ காலேஜ் இன்டர்ன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்களோட கிட்ட பெர்மிஷன் எனக்கு அலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போடுறேன் ஜிபி ஃபேம்லிக்கு அப்புறம் என்ன ஸ்டடீஸ்லாம் பண்ணலாம் ஓகே கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்கிறேன் அண்ட் ரியா சர்வேஷ் அக்கா நீங்கள் யாரோட ஃபேன் இப்போ தான் நான் லைவ்ல சொன்னேன் யார் என்னோட ரீசெண்ட் கிரஷனு அவருக்கு தான் நான் ஃபேன் ஓகே ரூம் டூர்க் ஓகேயா ஓகே ரெண்டு பேர் வந்து ரூம் டூர்க்கு ஓகே சொல்லிருக்கீங்க டூ கே பாய்ஸ் கேமிங் இயர்ஸ் அக்கா நீங்கள் இன்டர்ன்ஷிப்க்கு எந்த ஹாஸ்பிட்டல் போறீங்க சொல்கிறேன் சொல்கிறேன் ஓகே ஃபார்ம் டூ இன்டர்ன்ஷிப் பற்றி சொல்லுங்க மேரி சரோஜா எது எப்படி இந்த நேம் இதுன்னு மா மேர்துறது கிறிஸ்டியன் நேம் சரோஜான்றது தமிழ் நேம் எப்படி வச்சிருக்கீங்க எப்படி மேரி சரோஜான்னு ஒன்று ரவுடியோட பேர் ஒன்று சாமியோட பேர் வேற லெவல் பேருங்க உங்க பேரு ஃபேம்லி இன்டர்ன்ஷிப் லைக் இன்டர்ன்ஷிப் எப்படின்னா அது ஒவ்வொரு காலேஜுக்குமே வேரி ஆகும் இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ இன்டெர்ன்ஷிப் பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவாகவே போடுறேன் தமிழ் ட்ராக்ஸ் ஓகே அக்கா ரூம் டூர் ஓகே ரூம் டூருக்கு எத்தனை பேர் ஓகே சொல்லியிருக்கீங்க ஒன்று ரெண்டு சரி ஓகே நம்ம கண்டிப்பாக ஒரு ரூம் டூர் பண்ணுவோமா அப்போது சரி ரூம் டூர் ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ஸோ கண்டிப்பாக ஒரு ரூம் டூர் வீடியோ போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கீங்க ஃபார்ம் டி இன்டர்ன்ஷிப் பற்றி ஓகே ஹவு வீ வில் கெட் ஜாப் ஆஃப்டர் ஃபார்ம் டி யூ ஹாவ் டு அப்ளை யூ ஹாவ் டு சென்ட் யார் ரெஸ்யூம் யூ ஹாவ் டூ அட்டென்ட் இன்டர்வியூஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் ஜிப்ரானாக்கா பிஃபாம் அண்ட் ஃபார்ம்டிக்கு அண்ணாமலை யுனிவர்சிட்டியில் எத்தனை சீட் இருக்குது பிசிஎம் கம்யூனிட்டிக்கு ஓகே நான் ஃபார்ம்டிக்கு வேணால் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் ஆக்சுவலி பிசிக்கு மொத்தமாக எயிட் சீட்ஸ் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அதில் பிசிஎம்க்கு எவ்வளோன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்ல கிடையாது சுரேந்திரன் சூர்யா ரூம் டூர் போடுங்க போடலாம் அக்கா ஓகே கண்டிப்பா போட்டலாம் வீடு எங்க அக்கா தர்மபுரி தா உங்களுக்கும் தர்மபுரி தானா மேரி சரோஜா என் அம்மா பேருக்கா அப்படியே அம்மா அக்கௌண்ட்ல இருந்து மகாராஜன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி லி ஃபார்ம் கிடைக்குமா பிசி கம்யூனிட்டிக்கு ரொம்பவே கஷ்டம் டூ கே பாய்ஸ் கேமிங் யார் ஸ்டாஃப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணவங்களா இல்லை எம் ஃபார்ம் ஒரு சிலர் ஃபேம்லி கம்ப்ளீட் பண்ணவங்க ஒரு சிலர் வந்து எம் ஃபார்ம் விஸ்வா சந்திரன் ஆர் யூ இன் ஹாஸ்டல் நோ ஐ எம் நாட் இன் ஹாஸ்டல் பூர்ணிகா எஸ் அக்கா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்காட்டின் கிடைக்க நான் காடை பிரேர் பண்ணிக்கிறேன் அக்கா பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ ஸோ மச் பூர்ணிகா நீங்கள் எனக்காகலாம் விஷ் பண்றீங்க தேங்க்யூ பிஎன்ஒய்எஸ் கட் ஆஃப் சொல்லுங்க கவர்மெண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணணும் யூ ஷுட் ஹேவ் ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் நைன்டி செவன் இருக்கணும் உங்களுக்கு மெடிக்கல் கட் ஆஃப் அப்பதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் தீர்த்த ஷஜாய் அக்கா லாஸ்ட் வீடியோவில் நான் தர்மபுரியில் எங்கேன்னு கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க ஆமாம் சொல்ல மாட்டேன் ராஜா ராணி பிஃபார்முக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்க்காக இருக்கணும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அதுக்குமே நைன்ட்டிக்கு மேலே வேணுமா காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் முகமது ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஒன் கட் ஆஃப்க்கு எம்எம்சியில் சீட் கிடைக்குமா அது நீங்க எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு தமிழ் ட்ராக்ஸ் பிஎன் ஒய்எஸ் ஃபாரின்ல ஜாப் இருக்கா கண்டிப்பா இருக்கு பிஎன் ஒய்எஸ்க்கு அப்ரோட்ல நிறையவே ஸ்கோப் இருக்கு கே கே பிரதர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெச் மாஸ் அக்கா நீங்கள் மெரிட்லேயே ஜாயின் பண்ணீங்க இல்லை நான் மேனேஜ்மெண்ட்ல தான் ஜாயின் பண்ணேன் முகமது ஃபாசில் பி ஃபார்ம்க்கு எம்எம்சி நம்ம ஸ்டேட்லேயே டாப் காலேஜ் எம்எம்சி தான் அங்கே வந்து இந்த கட் ஆஃப்க்கு கிடைக்கிறது கஷ்டம்தான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கணும் பிஃபார்ம் கிடைக்குமா எம்எம்சிலேனு கேட்டிருக்கீங்க அதுதான் கஷ்டம்தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் கிடைக்கிறது அக்கா நீங்கள் மெரிட்லேயே ஜாயின் பண்ணீங்க இல்லை நான் மெரிட்ல ஜாயின் பண்ணல ஓகே நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு ஃபீஸ் நான் பே பண்ணேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நெக்ஸ்ட் வேற என்ன கமெண்ட்ஸ் இருக்கு பிஎன் ஒய்எஸ் ஃபீஸ் சொல்லுங்க அது வந்து கவர்மெண்ட்டில் தான் போகணும் ஃபீஸ் எவ்வளோன்ட்டு எனக்கு தெரியல கவர்மெண்ட்ல நீங்க கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளோன்னு தெரியல மேபி டூ லேக்ஸ் கிட்ட கேட்பாங்களா இருக்கும் பெர் இயருக்கு பிசி ஃபன் கேமிங் அக்கா என்னோட கட் ஆஃப் எயிட்டி நைன் பாயிண்ட் டூ ஒன் அண்ணாமலை கிடைக்குமா வெயிட் பண்ணலாமா கண்டிப்பாக கஷ்டம் வெயிட் நீங்கள் பண்ணவே தேவையில்லை அக்கா என்ன நிறையா மெசேஜஸ்லாம் என்ன ரிட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது எனக்கு டூ கே பாய்ஸ் கேமிங் அக்கா யோர் ஸ்டாஃப் எல்லாம் ஃபார்ம் டி கம்ப்ளீட் பண்ணவங்களா ஓ இதோ ஆன்சர் பண்ணிட்டேன் ஜிபி இப்போ ஹாஸ்பிட்டல் டியூட்டி போகிறீங்களா அக்கா ஆமாம் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் டியூட்டி வந்து போயிட்டு தான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு வேறு என்ன காமெண்ட்ஸ் திரும்ப இன்றைக்கி நெட்டு ரொம்ப படுத்தது என்ன ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கேட்கவே மாட்டேங்கிது நீங்கள் ஐ மீன் எனக்கு தெரியவே மாட்டிக்குது உங்களோட காமெண்ட்ஸ்லாம் ஓகே முகமது ஃபாசுல்லா எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம் பிஃபார்ம் படித்தா நீங்கள் பிஃபார்ம் ஃபார்ம் படிச்சிங்கன்னா வந்துட்டு ஒரு டுவெல் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டார்டிங் சேலரி எதிர்பார்க்கலாம் பட் நீங்கள் ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ராணி ராணி எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவனுக்கு ஃபார்ம் டி கிடைக்குமா அக்கா அண்ணாமலையில் கஷ்டமா கிடைக்காது அது உங்களோட பிசி கேட்டகிரி எம்பிசி கேட்டகிரிக்குன்னா ரொம்ப கஷ்டம் மற்றதுன்னா மேபி ஓசிக்கு கண்டிப்பாக கிடைக்காது எஸ்சி எஸ்டி எஸ்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி சான்ஸ் இருக்கு நிமாலினி சிசி எம் ஃபார்ம் அ ஃபேம்டி விச் இஸ் பெஸ்ட் உங்களுக்கோட உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் அதை நான் சொல்ல முடியும் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுங்க பிசி ஃபன் கேமிங் ஃபேம்லி எயிட்டி நைன் பாயிண்ட் டூ ஒன் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் எயிட்டி நைன் பாயிண்ட் டூ ஒன் பெர்சன்டேஜ்க்கு பட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிடைக்கணும்னா வந்து அண்ணாமலைன்னா என்ன கவர்மெண்ட் கவுன்சிலிங்னா நம்மளோட கேட்டகிரி ஆல்சோ பிளேஸ் வ வைட்டல் ரோல் பிசிஆர் எம்பிசியா ஓசியா இல்லை எஸ்சியா எஸ்சிஏவா எஸ்டியா ஸோ அது எல்லாமே பார்த்து தான் நமக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும் ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னா சீட்ஸ் வந்துட்டு சரி ஓகே வேறு என்ன உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா ஓகே நம்ம வந்து லைவ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்குமே உங்களோட டவுட்ஸ்லாம் நான் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தர்ஷினி சண்முகம் பிஒயர் அக்கா நான் கட் ஆஃப் அண்ணாமலையில அக்ரி கிடைக்குமா நான் பிசி கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு நிறைய ஒன் சிக்ஸ்டி நைனா சாரி சாரி ஒன் எயிட்டி நைன்னு பார்த்துட்டேன் ஒன் சிக்ஸ்டி நைன் ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் பட் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்றதுல தப்பு இல்லை முகமது ஃபாசில் ஃபார்ம்டி படித்தவங்க எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் எதிர்பார்க்கலாம் ஸ்டார்டிங் சேலரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நிமாலினை போத் ஐ எம் இன்ட்ரஸ்டட் அக்கா பட் ஐ ஹேவ் கன்ஃபியூஷன் விச் ஒன் ஹேஸ் மோர் ஸ்கோப் ஃபேம்லிக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் போகலாம் இப்போ எம் ஃபார்ம் ஃபார்மகாலஜின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபார்மகாலஜி ரிலேட்டடாக தான் நீங்கள் லைஃப் லாங் ஒர்க் பண்ணணும் நீங்கள் ஸ்விச் ஓவர் வந்து பண்ண முடியாது இல்லை லெக்சராக போகலாம் அவ்வளோதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் பட் ஃபேம்டிக்கு நிறையவே இருக்கும் தமிழ் ட்ராக்ஸ் பிஎன் ஒய்எஸ் ப்ரைவேட் காலேஜ் கவுன்சிலிங் போட்டால் ஃபீஸ் சொல்லுங்க எனக்கு ஐடியா இல்லைப்பா பிசி ஃபன் கேமிங் ஃபிஷரீஸ் கிடைக்குமா எங்கக்கே கிடைக்குமான்னு கேட்குறீங்க அண்ணாமலை யுனிவர்சிட்டிலயா உம் சரி ஓகே நம்ம வந்து லைவ் வந்து முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் முஹம்மது ஃபாசில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் டியூட்டிலாம் என்ன பண்ணுறீங்க என்னோட இன்டர்ன்ஷிப் பற்றி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தனியாகவே சரி ஓகே இது வரைக்கும் லைவ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம் அட்ல நெக்ஸ்ட் வீடியோ அட்ல நெக்ஸ்ட் லைவ் பாய் எப்பவுமே வீடியோன்னு சொல்லி பழகிடுச்சு ஓகே தமிழ் பை டூ கே பாய்ஸ் கேமிங் பை மகாராஜன் பை பாஸ்கர் சி பாய் அக்கா மீட் யூ சவுன் கண்டிப்பா மீட் பண்ணலாம் பை நெக்ஸ்ட் வேறு யாரு ஓகே எல்லாருமே பை சொல்லிட்டீங்க நினைக்கிறேன் ஓகே தீர்த்த ஷஜாய் பாய் தமிழ் டிராக்ஸ் பாய் டூ கே பாய் கேமிங் பை பிரணவிகா செல்வம் பை எல்லாரோட பேரும் படிச்சுட்டேன் நினைக்கிறேன் யார் பேரும் மிஸ் பண்ணல நினைக்கிறேன் சரி ஓகே கண்டிப்பா இன்னொரு லைவ்ல பாக்கலாம் அண்ட் எல்லா வீடியோஸ்லயுமே கண்டிப்பா கீழ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு அந்த கமெண்ட் ஓகேன்னா எல்லாருமே லைக் பண்ணுங்க கண்டிப்பா நான் அந்த வீடியோவை சீக்கிரமா போட பாக்குறேன் ஓகே நெக்ஸ்ட் லைவ்ல பாப்போம் தமிழ் ட்ராக்ஸ் சாப்பிடுங்க அக்கா போய் கண்டிப்பா சாப்பிடுறேன் பாய் பை நெக்ஸ்ட் லைவ்ல பாப்போம்